Z5 ஆப்பை டவுன்லோட் செய்து முழு எபிசோடுகளையும் இலவசமாக காணுங்கள். பிங்க் எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க லக்ஷ்மி பேசுறேன். சந்தோஷமா இருக்க என்ன பண்ணணும்னு ஒரு சாமியார் கிட்ட கேட்டபோது சந்தோஷமா இருக்கணும்னு சொன்னாராம். அவ்வளவுதாங்க. எதையுமே சிம்பிளா எடுத்துக்கிட்டா லைஃப் எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் தெரியுமா? சரி, நம்ம முதல் காலர் யாருன்னு பாப்போமா? ஹலோ, யார் பேசுறது சொல்லுங்க. உங்க பேர் என்ன? மேடம், என் பேர் வள்ளி. நான் ஒரு கார்மெண்ட்ஸ் கம்பெனில டெய்லரா வேலை பாக்குறேன். என் வீட்டுக்காரரும் அதே கம்பெனில டிரைவரா இருக்காரு. என் முன்னாடியே அவர் சூப்பர்வைசர் திட்டுறாரு. அத பாக்கவே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. வள்ளி, ஒரே இடத்துல வேலை பாக்குற கணவன் மனைவிக்குள்ள காமனான வர பிரச்சனையே இதுதான். இந்த விஷயத்துல முதல்ல உங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு புரிதல் வேணும். வேலை பாக்குற இடத்துல இருக்கிற பிரச்சனைய வீட்டுக்குள்ள கொண்டு வந்தா அப்புறம் வீட்லயும் நிம்மதி இல்லாம போயிடும்ல. அதனால உங்க கணவரை சிறப்பா செயல்பட சொல்லுங்க. அதுதான் அவர் முன்னேறதுக்கு உதவியா இருக்கும். சரிங்க மேடம். ஓகே, தேங்க்யூ மேடம். சரி நேயர்களே, இப்ப அடுத்த காலர் யாருன்னு பாக்கலாமா? ஹலோ, யார் பேசுறது? உங்க பேர் என்னன்னு சொல்லுங்க. மேடம், என் பேர் வருண். நான் ஒரு பொண்ணை லவ் பண்றேன் மேடம். அவகிட்ட என் காதல சொல்லவே தயக்கமா இருக்கு. எனக்கு ஒரு ஐடியா சொல்லுங்க மேடம். வருண், வாழ்க்கையில எதுக்கு வேணாலும் நம்ம அடுத்தவங்க கிட்ட ஐடியா கேட்கலாம். ஆனா காதலுக்கு மட்டும் நம்ம ஐடியா கேட்க கூடாது. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தனித்தன்மை இருக்கு. உங்க மனசுக்கு என்ன தோணுதோ அத செஞ்சு உங்க காதலிய இம்ப்ரெஸ் பண்ணுங்க. அப்புறம் முக்கியமா அந்த பொண்ணு உங்களை பிடிக்கலன்னு சொல்லிட்டா, இல்ல வேற ஏதாவது கமிட்மெண்ட்ல இருக்கேன்னு சொல்லிட்டா, அதை ஈஸியா எடுத்துக்கிட்டு விலகிடுங்க. ஏன்னா வாழ்க்கை காதலோட முடிஞ்சு போறதில்ல. ரொம்ப தேங்க்யூ மேடம். சரி நேயர்களே, இப்ப அடுத்த காலர் யாருன்னு பாக்கலாம். சொல்லுங்க, உங்க பேர் என்ன? இங்க இருந்து பேசுறீங்க? மேடம், என் பேரு அது வேண்டாம். ஒரு அம்மா தன்னோட பையனை தான் உயிரா நினைச்சாங்க. இப்ப கூட அப்படிதான் இருக்காங்க. ஆனா ஏதோ சில காரணங்களால அவங்களுக்குள்ள பிரச்சனை ஆகி ரெண்டு பேரும் பேசிக்காம இருக்காங்க. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்கள்.